நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ரதி டிவி நேயர்களுக்கு வணக்கம். 18 சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தரை பற்றி இப்போது காண்போம். பாம்பாட்டி சித்தர் வரலாறு. ஜோகி என்னும் வகுப்பில் பிறந்தவர் இளம் வயதிலேயே பாம்பை படமெடுத்து ஆடச் செய்வது, அவைகளின் விஷத்தை சேமித்து விற்பது, விஷமிருவு மூலிகைகளை காடுகளில் கண்டெடுப்பதுமாயிருந்தார். பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார். மருதமலையில் விஷ வைத்திய ஆய்வுக்கூடம் ஒன்றும் துவங்கினார். அப்பொழுது வைத்தியர் சிலர் பாம்பாட்டி சித்தரிடம், மருதமலை காட்டில் நவரத்தன பாம்பு ஒன்று வசிப்பதாகவும், அது தன் நவரத்தினத்தின் ஒளியில் இரவில் மட்டுமே இரையை தேட வெளியே வருவதாகவும் கூறினார்கள். அதோடு அந்த பாம்பின் மாணிக்கம் பெருத்த விலை போகும் என்றும் கூறி சென்றார்கள். இதனை கேள்விப்பட்டவுடன் பாம்பாட்டி சித்தர் எப்படியாவது அந்த நவரத்தின பாம்பை பிடித்து விடுவது என்று முடிவு செய்தார். இரவு வந்ததும் காட்டிற்குள் சென்றார். பாம்பாட்டி சித்தரின் வாசனை அறிந்த பாம்பு கூட்டம் வலைக்குள் பதுங்கிக் கொண்டன. தன்னை பார்த்து பாம்பு கூட்டமே காட்டை விட்டு காலி செய்து விட்டு விட்டதோ என எண்ணியிருந்த சித்தர் முன்பு கலகலவென சிரித்தவாறே சட்டைமுனி சித்தர் நின்றார். வாழ்நாளில் இப்படி ஒரு பேரொளி முகத்தை சந்தித்ததே இல்லையே என வியந்து அவரை பார்த்து பாம்பாட்டி சித்தரிடம், சட்டைமுனி சித்தர், உனக்குள்ளேயே ஒரு நவரத்தின பாம்பு குடியிருக்கிறதே, அந்த பாம்பை அடக்க வழி தேடு, வெளியில் இருக்கும் பாம்பை விட்டுவிடு என்று கூறி மறுபடியும் சிரித்தார். உடனே பாம்பாட்டி சித்தர் சட்டைமுனி சித்தரின் காலில் விழுந்தார். பின்பு சட்டைமுனி சித்தர், ஒவ்வொரு உடலுக்குள்ளும் இருக்கும் குண்டலினி என்னும் பாம்பு விழித்தெழுந்தால் இறைவன் உடலுக்குள் இருப்பதை காணலாம் என்றார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், குருதேவா, அரும்பெரும் ரகசியத்தை உங்களால் அறிந்தேன். இனி மேலான இந்த வழியை விட்டு என்றும் விலக மாட்டேன் என்றார். சட்டைமுனி சுவாமியும் சிரித்து கொண்டே அவருக்கு அருள் செய்து மறைந்தார். பலகாலம் யோகம் செய்த பாம்பாட்டி சித்தருக்கு குண்டலினி பாம்பு விழி தாடியது. உலகம் ஒளிமயமாக தெரிந்தது. ரசவாதம் கைகூடியது. பாம்பாட்டி சித்தர் ஞான பயணத்தை தொடர்ந்தார். வழியில் அவர் கொடுமைகள் பல புரிந்த மன்னன் ஒருவன் இறந்து கிடப்பதை கண்டார். உடனே இறந்து போன பாம்பு ஒன்றை அரசன் உடல் மேல் வீசினார். தன் உடலை பத்திரப்படுத்தினார். பின்பு இறந்து போன அந்த அரசன் உள் புகுந்தார். அரசன் எழுந்தான். ஆனந்த வெள்ளத்தில் மக்களும் அரசியும் மிதந்தனர். மக்களுக்கு நல்ல அறிவுரைகளையும் அரசியிடம் நடத்த வேண்டிய ஆட்சி முறைகளையும் கூறிவிட்டு அரசிக்கு உண்மை உணர்த்தி பின்பு அரசன் உடல் விட்டு நீங்கினார். அரசன் தலை சாய்ந்தான். பாம்பும் அங்கிருந்து மறைந்தது. மக்களுக்காக பொருள் கொடுத்தும் அவர்களின் வறுமையை தீர்த்தும் அறிவிலிகளாக அவர்கள் இருப்பதைக் கண்டு வருத்தமுற்று பாம்பாட்டி சித்தர் யார் கண்ணிலும் படாமல் வாழ்ந்தார். பாம்பாட்டி சித்தர் தவம் செய்த குகை மருதமலையில் காணப்படுகிறது. இவர் இயற்றிய நூல்கள் குறிப்பிடத்தக்கவை. பாம்பாட்டி சித்தர் ஞான சூத்திரம் 16. பாம்பாட்டி சித்தர் பாடல்கள். சித்தி அடைந்த திருத்தலம் மருதமலை. பாம்பாட்டி சித்தர் சுவாமிகளின் பூஜை முறைகள். தேக சுத்தியுடன் அழகிய சிறு பலகையில் மஞ்சளிட்டு மெழுகி பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் சுவாமிகளின் படத்தை வைத்து அதன் முன் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்கின் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிடப்பட்டிருக்கும் தியான செய்யலை கண்மூடி மனமுருக கூற வேண்டும். பின்னர் அல்லி, தாமரை, தாழம்பூ, சம்மங்கி ஆகிய புஷ்பங்களால் பின்வரும் 16 போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்போது அவருடைய அருளை பெற முடியும். பாம்பாட்டி சித்தர் உலகில் நெடுங்காலம் வாழ்ந்தவர். அவர் மா, பலா, வாழை ஆகிய முக்கணியும் பாலும் உண்டு கலியுகத்தில் நெடுங்காலம் இருந்தவர். பாம்பாட்டி சித்தர் இவ்வுலகில் கார்த்திகை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தார். இவர் ஜோகி என்ற பாம்பு பிடாரன் இனத்தைச் சேர்ந்தவர். இவர் மயானத்தில் அரிச்சந்திரன் குறிப்பிடத்திற்கு அருகில் வசித்தவர். இவருடைய தந்தை குருடராக இருந்தவர். இவர் தாயின் வயிற்றில் மாலை சுற்றிய நிலையில் இருந்து மிக்க சிரமத்தோடு உலகில் பிறந்தவர். பாம்பு பிடாரன் வகுப்பைச் சேர்ந்த பாம்பாட்டி சித்தர் தம்முடைய பெருந்தவத்தின் பயனாக சில ஆண்டுகள் சமாதியில் இருந்துவிட்டு பின்னர் சிறப்புடன் வெளியே வந்தார். 21 வகை உபச்சாரங்களுள் 4 வகை உபச்சாரங்களை அவர் செய்து கொண்டார் என அவருடைய நூலில் விளக்கப்பட்டுள்ளது. பாம்பாட்டி சித்தர் பாம்பினுடைய விஷத்தை வாங்கி அதை அப்படியே அருந்துபவர். அவருக்கு வயது 163.
அதன் பிறகும் காயகல்பம் உண்டு சிறப்போடு சில காலம் வாழ்ந்தவர். உடலை அழிய விடாமல் காப்பாற்றி திரு ஆத்தி மரத்தின் கீழே குழிவிருந்த சித்தர் இவர். இவர் கோகர்ணம் செய்யும் சாதாரண சித்தர்களைப் போலல்லாது ஞானியாக விளங்கியவர். பாம்பாட்டி சித்தருக்கு 12 மனைவிகள் 144 பிள்ளைகள் இருந்ததாக கோரக்கர் பதிவு செய்துள்ளார். அச்சாகி வெளிவந்த நூல்கள் பாம்பாட்டி சித்தர் பாடல் 130, பாம்பாட்டி சித்தர் சூத்திரம் 10, எண் 1 பெரிய ஞானக்கோவையில் இடம்பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.